வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 171 பயணிகளுடன் குவைத்திலிருந்து ஒரு விமானம் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது. பயணிகள் அனைவரும் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 4 குழந்தைகள், 60 பெண்கள் உட்பட 171 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்தனர். குடியுரிமை மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் தகுந்த சோதனைக்கு பிறகு இவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். விமான நிலையத்திலேயே தமிழக சுகாதாரத்துறையின் சார்பில் கொரோனா தொற்று பரிசோதனைக்காக மாதிரிகள் இவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டன. பின்னர் பயணிகளின் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மூலமாக சென்னை மற்றும் புறநகரில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் விடுதிகளில் தனிமைப்படுத்த அழைத்துச் செல்லப்பட்டனர். சிலர் மருத்துவ உதவி வேண்டியதை தொடர்ந்து ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்று பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ள மாதிரிகளில் யாருக்கேனும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் விடுதிகளிலிருந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்கு பிறகு அவர்கள் தங்களது இல்லங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். சிறப்பு விமானத்தில் வந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. இவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு வரும் பயணிகள் தங்களது சொந்த செலவில் ஹோட்டல்களில் தங்கவோ அல்லது அரசு கல்லூரிகளில் ஏற்படுத்தியுள்ள முகாம்களிலோ தங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர், மஸ்கட், மணிலா, டாக்கா, லண்டன் உள்ளிட்ட நகரங்களிலிருந்து வரும் 15 தேதி வரை பல்வேறு விமானங்கள் மூலம் இந்தியர்களை அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பணியமர்த்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. விடுதிகள் அல்லது தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இதேபோல் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கப்பற்படையின் 2வது கப்பலான INS மாகர் மாலத்தீவிலிருந்து நேற்று மாலை கொச்சி நோக்கி புறப்பட்டது. இந்த கப்பலில் 202 இந்திய பயணிகள் வரவுள்ளனர். நாளை மாலை இந்த கப்பல் கொச்சி துறைமுகம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று INS ஜலஷ்வா கப்பல் மூலம் 698 பயணிகள் கொச்சி வந்தடைந்தனர். இந்த இரு கப்பல்களும் கொச்சியிலிருந்து மீண்டும் மாலை சென்று எஞ்சியுள்ள இந்தியர்களை அழைத்து வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் அடுத்த சில நாட்களில் கப்பல் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள விமான நிலையங்கள் துறைமுகங்களில் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட போதிலும் இந்தியாவிற்கு வந்த பின்னரும் அவர்கள் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கும் தொழிலாளர்களை அனுப்பி வைப்பதற்காக ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன.